தீபாவளி பிறந்த கதை. நம்மில் பெரும்பாலானோருக்கு தெரியும் நரகாசுரன் கதை. நரகாசுரனின் உண்மை பெயர் பவுமன். திருமால் வராக அவதாரம் எடுத்து பூமியை துளைத்து அசுரர்களை அழிக்கச் சென்ற போது அவரின் ஸ்பரிசத்தால் பூமாதேவிக்கு பிறந்தவன் நரகாசுரன். அசுரவதத்தின் போது பிறந்தவன் என்பதால் அசுர சுபாவம் இவனுக்கு இயல்பாக அமைந்துவிட்டது. நரன் என்றால் மனிதன். மனிதனாக இருந்தாலும் துர்குணங்கள் நிரம்பியவனாக இருந்ததால் நரக அசுரன் எனப்பட்டான். அப்பெயரே நரகாசுரன் என்றானது. இதிகாச கதைகளின்படி இப்போது உள்ள நேபாளத்துக்கு அருகே உள்ள பிரக்யோதிஸ்பூர் என்று பூமியின் மன்னனாக இருந்தவன் தான் நரகாசுரன். மக்களுக்கு மட்டுமல்லாமல் தேவர்களுக்கும் பெரும் மிரட்டலாக பயங்கர அச்சுறுத்தலாக இருந்தவன் நரகாசுரன். நரகாசுரன் பூதேவியின் மகன். கடுந்தவம் இருந்த நரகாசுரன் பிரம்மனிடமிருந்து ஒரு வரத்தை பெறுகிறான். அதாவது, எனது தாயாரின் கையால் தான் எனக்கு மரணம் நிகழ வேண்டும், வேறு யாரும் என்னை அழிக்க முடியாது என்பதுதான் அந்த வரம். நரகாசுரனின் கடுந்தவத்தை மெச்சிய பிரம்மனும் வேறு வழியின்றி அந்த வரத்தை கொடுக்கிறார். அதன் பிறகு அவனின் அட்டகாசம் அதிகரிக்க ஆரம்பிக்கிறது. நரகாசுரனின் கொட்டம் நாளுக்கு நாள் அதிகரித்து போனதை அடுத்து அனைத்து கடவுள்களும் ஒன்று சேர்ந்து மகாவிஷ்ணுவை சந்தித்தனர். நரகாசுரனை அழித்து அவனிடமிருந்து தங்களுக்கும் மக்களுக்கும் விடுதலை தர வேண்டும் என்று முறையிட்டனர். அனைத்து கடவுள்களும் வந்து முறையிட்டதால் நேரடியாக மகாவிஷ்ணுவே களம் இறங்குகிறார். மகாவிஷ்ணு ஒரு தந்திரம் செய்தார். நரகாசுரன் பெற்ற வரம் குறித்து அறிந்த மகாவிஷ்ணு தனது ரதசாரதியாக மனைவி சத்யபாமாவை அழைத்துக் கொண்டு கிளம்புகிறார். இவர் பூதேவியின் மறு உருவம். நரகாசுரனுக்கும் மகாவிஷ்ணுவுக்கும் இடையே கடும் சண்டை தொடங்க ஆரம்பிக்கிறது. நரகாசுரன் மகாவிஷ்ணு மீது அம்பு எய்தினான். இந்த அம்பு பட்டு அவர் மயக்கம் அடைவது போல கீழே விழுந்தார். இதை பார்த்த சத்யபாமா கோபமடைந்து நரகாசுரனை போருக்கு அழைத்தார். சத்யபாமா பூமியின் அவதாரம் என்று உணராமல் அவரோடு நரகாசுரன் போர் செய்தான். அன்னையின் அம்புக்கு வலியாகி சரிந்தான். அப்போதுதான் அவனுக்கு சத்யபாமா தனது தாய் என்று தெரிந்தது. அவரிடம், அம்மா, நான் மறைந்த இந்நாள் மக்கள் மனதில் நிற்க வேண்டும். என்னுடைய பிடியிலிருந்து விடுபட்ட தேவர்களும் மக்களும் இந்த நாளை இனிப்பு வழங்கி ஒளிமயமாக கொண்டாட வேண்டும் என்று வேண்டினான். மகாவிஷ்ணுவும் சத்யபாமாவும் அவனுக்கு வரம் கொடுத்தார்கள். இதையொட்டி நரகாசுரன் மறைந்து மகிழ்ச்சி பொங்கிய நாள் தீபத்திருநாள் தீபாவளி பண்டிகையாக கொண்டாடப்படுகிறது. நரகாசுரனை அதிகாலையில் வதம் செய்து முடித்த மகாவிஷ்ணு எண்ணெய் தேய்த்து தலைமுழுகினார். இதுதான் இன்றளவும் தீபாவளி என்று அதிகாலையில் எண்ணெய் தேய்த்து குளிக்கும் பழக்கமாக தொடர்கிறது. இந்திய கலாச்சாரம் என்பது பண்டிகைகள் நிறைந்த கலாச்சாரம். ஒவ்வொரு பண்டிகைக்கும் ஒவ்வொரு கதை இருக்கின்றன. தீபாவளிக்கும் நிறைய கதைகள் இருக்கின்றன. தீபாவளியை தீ ஒளி என முன்னோர்கள் குறிப்பிடுகிறார்கள். தீமை அகன்று நன்மை பிறக்கும் நன்னாள் என்கின்றனர். ஒளி என்பது வெற்றியின் அடையாளம், இருள் என்பது தோல்வியின் பொருள். தீபாவளி பண்டிகை தீமையின் வடிவான அசுரர்களை கடவுளின் அவதாரம் அளித்ததால் உருவானது என்கின்றன இந்து புராணங்கள். இப்போது கூட இந்தியா மட்டுமன்றி லங்கை, நேபாளம், மியான்மர், சிங்கப்பூர், மலேசியா, வங்கதேசம் உள்ளிட்ட நாடுகளிலும் இந்த பண்டிகையை மக்கள் சிறப்பாக கொண்டாடுகிறார்கள்.